வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா டிபிஎஸ் டெல்ராங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிபிஎஸ் 1, டிபிஎஸ் 2, டிபிஎஸ் 3, டிபிஎஸ் 4, டிபிஎஸ் 5 இந்த நெல்ராகங்களோட குணாதிசயங்கள், இதை வந்து எந்த பருவத்தில் பயிர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பகிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்து டிபிஎஸ் நெல் ரகங்கள். டிபிஎஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி சாரம். இந்த நெல் ரகம் வந்து தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்ச நெல் ரகம் தான். இந்த நெல் ரகம் வந்து அனைத்து தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்கள்லேயுமே இந்த நெல் ரகம் வந்து பயிர் பண்ணலாம். எல்லா மண்ணிலையுமே வரும், எல்லா கிளைமேட்லேயுமே வரும், சூட்டபிளான ரகம். ஆனால் வந்து கார், குறுவை, பிசினம் இந்த பருவங்களில் தான் பயிர் பண்ணலாம். சம்பாவுக்கு வந்து இது ஏற்ற ரகம் இல்லை. இது என்ன, இது 5 ரகங்கள் இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். முதல்ல வந்து டிபிஎஸ் 1 1985 வந்தது. இதோட கலப்பு பார்த்தீங்கன்னா 5R8 காட்டி சம்பா, இது ரெண்டோட கலப்பு தான் டிபிஎஸ் 1. இதோட வாழ்நாள் 110-115 நாள் வயசு கொண்டது. இதோட பருவம் வந்து கார், குறுவை, பிசினம் இந்த பருவத்தில் பயிர் பண்ணலாம். அரிசி சிகப்பு கலரில் தான் இருக்கும். நெல் வந்து குண்டு நெல், இதை நேரடி விதைப்பாகவும் வச்சுக்கலாம் அல்லது வந்து நடவுக்கும் பயன்படுத்திக்கலாம். இதோட மகசூல் ஒரு ஹெக்டருக்கு 5000 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். இதோட எதிர்ப்பு சக்தின்னு பார்த்தீங்கன்னா இலை சுட்டு புழு, தத்துப்பூச்சி இந்த பாதிப்புகள்லாம் பெரிய அளவில் வராது. அடுத்தது வந்து டிபிஎஸ் 2. இதோட வருஷம் வந்து 1987 வந்தது. இதோட கலப்பு 5R26:40, இதோட கலப்பு தான் டிபிஎஸ் 2. இதோட வாழ்நாள் 130-135 நாள் வயசு கொண்டது. இதோட பருவம் வந்து கார், குறுவை, பிசினம் அதே பருவம் தான். நெல் வந்து குண்டு நெல், ஆனால் அரிசி இது வெள்ளை கலரில் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி டிபிஎஸ் 1 பார்த்தது வந்து சிகப்பு கலரில் இருக்கும், டிபிஎஸ் 2 வந்து வெள்ளை கலரில் இருக்கும். இதோட மகசூல் ஒரு ஹெக்டருக்கு வந்து 5000 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். இதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் பூச்சி எதிர்ப்பு சக்தியும் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து டிபிஎஸ் 3. இந்த ரகம் ரிலீஸ் ஆனது 1993. இதோட கலப்பு வந்து RPE-31-49-2 LMN இந்த ரகத்தோட கலப்பு தான் டிபிஎஸ் 3. இதோட வாழ்நாள் 135-140 நாள் வயசு கொண்டது. இதோட பருவம்னு பார்த்தீங்கன்னா கார், குறுவை, பிசினம் இந்த பருவங்களில் தான் பயிர் பண்ண முடியும். நெல் வந்து ஷார்ட்டாக இருக்கும், ஆனால் குண்டு நெல் தான். அரிசி வெள்ளை கலரில் தான் இருக்கும். இதுக்கு வந்து நீர் கொஞ்சம் தண்ணி தேவை வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அது மீடியம் டூரேஷன் சொல்லுவாங்க. 130 நாளைக்கு மேலே போச்சுன்னா மீடியம் டூரேஷன். இந்த மீடியம் டூரேஷனுங்கிறதுனால நீரோட வரத்து வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படின்றாங்க. இதோட மகசூல் வந்து ஒரு ஹெக்டருக்கு 6100 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். அடுத்தது வந்து டிபிஎஸ் 4. இந்த நெல் ரகம் எப்போ வந்துச்சுன்னா 2006 வந்தது. இதோட கலப்பு வந்து TP-29-ASD-16 இதோட கலப்பு தான் டிபிஎஸ் 4. இந்த நெல் ரகத்தோட வாழ்நாள் வந்து 85-90 நாள் வயசு கொண்டது. இந்த குறுகிய காலம் 90 நாள் வயசு கேட்குறீங்களே குண்டு நெல், இந்த மாதிரி இதுகை வந்து நீங்கள் தாராளமாக வந்து டிபிஎஸ் 4 பண்ணலாம். இந்த நெல் பார்த்தீங்கன்னா குண்டு நெல் தான், அரிசி வெள்ளை கலரில் தான் இருக்கும். இதை வந்து நேரடி விதைப்பாகவும் வச்சுக்கலாம் அல்லது வந்து நடவும் பண்ணிக்கிறலாம். இதோட மகசூல் வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து 6000 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். இதோட எதிர்ப்பு சக்தின்னு பார்த்தீங்கன்னா பூச்சி எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது டிபிஎஸ் 5. இந்த டிபிஎஸ் 5 வந்து நிறைய இடங்களில் வந்து பயிர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து மகசூல் வந்து வித்தியாசமாக அதிகமாகவும் எடுத்திருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிபிஎஸ் 5 எப்போ வந்துச்சுன்னா 2014 வந்திருக்கு. இதோட கலப்பு வந்து ASD-16+ வந்து ADT-37, இந்த ரெண்டு நெல் ரகத்தோட கலப்பு தான் டிபிஎஸ் 5. இதோட வாழ்நாள் வந்து 118-120 நாள் வயசு கொண்டது. இதோட பருவம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, கார், குறுவை, பிசினம் இந்த 3 பருவத்துலேயுமே பயிர் பண்ணலாம். நெல் குண்டு நெல் ஷார்ட்டாக தான் இருக்கும், ASD-16 இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட நெல் அரிசி பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் தான் இருக்கும். சீசன்னா இந்த கார், குறுவை இந்த பருவத்தில் பயிர் பண்ணலாம். இதை நேரடி விதைப்பாகவும் விதைக்கலாம், இந்த ட்ரம் சீட்லேயும் விதைக்கலாம், இல்லை நாற்று விட்டும் நடலாம். இதோட மகசூல் வந்து மினிமம் வந்து 6300 கிலோ வரைக்கும் மகசூல் எடுத்திருக்காங்க. அதிகபட்ச மகசூல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 6300 கிலோங்கிறது ஒரு ஹெக்டருக்கு அதிகபட்ச மகசூல் வந்து 11567 கிலோ வரைக்கும் மகசூல் எடுத்திருக்காங்க ஒரு ஹெக்டருக்கு. ஏன் இது வந்து நல்ல மகசூல் கிடைக்குது அப்படின்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இங்கே நம்மளை வந்து நேரடியாக வந்து பார்த்துட்டு போனாங்க.
அவங்க வந்து ஒரு கும்பகோணம் அந்த விவசாயி, அவர் நம்பர் இல்லை, அவர் நம்பரை அன்றைக்கி வாங்க முடியலை. கும்பகோணம் விவசாயி அவர் வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு 90 மூட்டை வரைக்கும் மகசூல் எடுத்தேன் அப்படின்னு சொன்னார். அந்த சைடில் எத்தனை கிலோ அப்படின்லாம் தெரில, ஆனால் 90 கிலோ மகசூல் எடுத்து நல்லா ஈல்டு வரும், கண்டிப்பாக வந்து பண்ண சொல்லுங்கள், நல்லா மகசூல் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஆனால் வந்து குறுவேலை பண்ண சொல்லுங்கள், சம்பாவில் பண்ணக்கூடாது, சம்பாவில் வந்து அந்தளவுக்கு மகசூல் கிடைக்காது, குறுவேலை பண்ண சொல்லுங்கள், நல்லா மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து MPR 404 நெல் வாங்கிட்டு போனாங்க. அப்போதைக்கு தான் அவர் அந்த சொன்னார். அதுக்கப்புறம் தான் நிறையா விவசாயி கேட்குறவங்கள்ட்டெல்லாம் வந்து TPS 5 பண்ணுங்கள், TPS 5 நல்லா மகசூல் கிடைக்குது அப்படிங்கிறத நிறையா பேருக்கு ஒரு ஃபார்மர் சொன்னதை வச்சு தான் நான் சொல்ல ஆரம்பித்தேன். அப்புறம் வெளியிலையும் கேட்டோம், நிறையா பேர் வந்து நல்லா மகசூல் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நல்லா குத்துக்கட்டும், மினிமம் வந்து 25 மேக்ஸிமம் 25 30, அதுக்கு மேலே தான் இருக்கும் தவிர அதுக்கு கீழே இருக்காது அப்படின்ட்டு இருக்காங்க. இதோட பருவங்கள் சொன்ன மாதிரி குறுவை, கார், டிசினம் இந்த பருவத்தில் பயிர் பண்ணலாம். இது வந்து நெல் வந்து மேக்ஸிமம் வந்து இதில் மெயின் இது என்னென்னா, நெல் வந்து சாயாது, TPS 5 நெல் வந்து சாயவே சாயாது. அதே மாதிரி நெல் மணிகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. 250-300 மணிகளுக்கு மேலே இருக்கும் ஒரு நெல் கொலையில் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி வைக்கோல் வந்து அதிகமாக கிடைக்கும், வைக்கோல் வேணுங்கிறவங்க நெல் ஈல்டும் இருக்கும், அதே மாதிரி வைக்கோலோட இதுவும் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. இது இந்த நெல் வந்து எல்லா மாவட்டங்கள்லையுமே, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்கள்லையுமே பயிர் பண்ணலாம். இந்த ஒரு எதிர்ப்பு சக்தின்னு பார்த்திங்கன்னா, பூச்சிப்புழுக்கள், இலை சுருட்டு புழு, குருத்துப்பூச்சி இதுகளோட தாக்கங்கள் வந்து அந்தளவுக்கு பெரிய அளவில் இருக்காது அப்படின்னு இருக்காங்க. அதனால் தாராளமாக வந்து TPS 5 வந்து தைரியமாக நீங்கள் பயிர் பண்ணலாம். மாற்றுப்பயிராக பண்ணணும், AST 16, ADT 39 இந்த மாதிரி நெல்றாங்களே குன்றாங்களே பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் மாற்றுப்பயிராக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக TPS 5 பண்ணுங்கள். TPS 5 வந்து நல்லாயிருக்கு, ஆனால் அதோடய வாழ்நாள் வந்து 120 நாள் வயசு கொண்டது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் மகசூல் வந்து, ஏன் மகசூல் ஒரு சில ஏரியாவில் வந்து அதிகரிக்குது ஒரு சில ஏரியாவில் வந்து குறையுது அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, பருவநிலை மாற்றம். ஒரு சில நேரங்களில் வந்து அந்த பருவநிலை கரெக்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து தூக்கி கொடுத்துரும், அந்த மகசூல் வந்து அதிகப்படுத்தி கொடுத்துரும். அதை நம்மளையே எதிர்பார்க்க முடியாது, எப்படி ஆச்சு இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்காக இருக்கும். ஆனால் வந்து டக்குன்னு வந்து நமக்கு ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நல்லா பண்ணியிருப்போம், ஆனால் நமக்கு மகசூல் குறையும். நம்ம அந்தளவுக்கு பெருசாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் மகசூல் வந்து அதிகரிக்கும். அது வந்து பருவநிலையை பொறுத்து மாறும், ஏன்னா வந்து அதுவும் தாவரம் தானே, சூழ்நிலையை பொறுத்து தானே அது வளர்கிறது, எல்லாமே அந்த சூழ்நிலை சுற்றுச்சூழல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது நமக்கு மகசூல் கொடுக்கறது. எந்த பயிராக இருந்தாலுமே சுற்றுச்சூழல் சுற்றி இருக்க அந்த பருவநிலைகள் மாறும்போது வந்து நமக்கு வந்து எல்லாமே மாற்றம் கொடுக்கும். நம்மளே பார்த்திங்கன்னா ஒரு அந்த பருவ சுற்றி இருக்க நம்ம சுற்றில இருக்க பருவநிலை மாறும்போது பார்த்திங்கன்னா நமக்கே உடம்பு சரியில்லாமல் போகிறது ஒரு சில நேரங்களில் நல்லா இருக்கும். இந்த மாதிரி இதுங்கெல்லாம் வந்து நம்ம சுற்றி இருக்க பருவநிலையை பொறுத்து தான், அதை பொறுத்து தான் வந்து மகசூல் இன்க்ரீஸ் ஆகுது. அது நம்ம சொல்ல முடியாது, ஆனால் மினிமம் வந்து 6300 கிலோங்கிறதே நல்ல மகசூல் தான் செரி விவசாயிகளே. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விவசாய புகித்தம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே.